இன்றைக்கு நம்முடைய தமிழர் தந்தை ஐயா சீப ஆதித்தனார் அவர்களுடைய புகழ் வணக்க நாள். இந்த நாளிலே ஐயா அவர்களை பற்றி நாம் சிந்திக்கிற பொழுது 1952 விடுதலை பெற்ற இந்தியாவில் நடைபெற்ற முதல் பொது தேர்தலிலே ஐயா அவர்கள் சிந்தித்தவாறு இந்த தமிழ்நாட்டு மக்கள் அல்லது சென்னை மாகாண மக்கள் சிந்தித்திருந்தால், ஐயாவினுடைய அந்த செயற்களத்துக்கு ஒத்துழைப்பு தந்திருந்தால் இன்றைக்கு ஒரு சுதந்திர தமிழ்நாட்டை நாம் பெற்றிருக்க முடியும். 1952 பொது தேர்தலிலே இந்தியாவில் எவரும் சிந்திக்காத வகையிலே ஒரு கூட்டணியை உருவாக்கினார் பிரஜா சோசியலிஸ்ட் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, லீக் லோக்தல் கட்சி போன்ற கட்சிகளையெல்லாம் இணைத்து, உழவர் உழைப்பாளர் கட்சி போன்ற கட்சிகளெல்லாம் இணைத்து ஒரு கூட்டணியை உருவாக்கி மிகப்பெரிய வெற்றியை பெற்றார். கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகள் சென்னை மாகாணத்திலே 160 சட்டமன்ற தொகுதிகளை நம்முடைய தந்தை சீப ஆதித்தனார் அவர்கள் வென்றார்கள். ஆளுநரிடத்திலே போய் அமைச்சரவை அமைக்க உரிமை கூறினார்கள். ஆனால் அன்றைக்கு இருந்த ஆளுநர் பிரகாசம் அவர்கள், உங்களுடைய இந்த ஐக்கிய முன்னணி வேட்பாளர்கள் தனித்தனி சின்னத்திலே இருந்து போட்டியிட்டு வெற்றி பெற்றதுனாலே நாங்கள் உங்களை அழைக்க இயலாது, ஒரே சின்னத்தில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி அழைக்கிறேன், அவர்கள் அமைச்சரவை பொறுப்பு ஏற்க மறுத்தால் உங்களை அழைக்கிறேன் என்று சொன்னார். அந்த நேரத்திலே மொழிவழி மாநில சிக்கல்களும், மொழிவழியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கைகள் வலிமை பெற்ற காலகட்டத்திலே தெலுங்கு மக்களுக்கு ஆந்திர பிரதேசம் அமைக்கப்பட வேண்டும் என்று மிக தீவிரமாக போராடி வந்தார்கள் தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட மக்கள். அவர்கள் சென்னையையும் தங்களுக்கு வேண்டும் என்று உரிமை கோரினார்கள். அந்த நேரத்தில் தான் ஐயா அவர்கள் மிக தீர்க்கமாக முடிவெடுத்து பெருந்தலைவர் காமராஜர் கைகளை வலிமைப்படுத்த வேண்டும், காமராஜர் கைகளை வலிமைப்படுத்தினால்தான் சென்னையை நாம் தக்க வைக்க முடியும் என்ற அடிப்படையிலே இந்த ஐக்கிய முன்னணியில் உள்ள சில கட்சிகளை காங்கிரஸுக்கு ஆதரவாக செயல்பட வைத்து, அன்றைக்கு பிரகாசம் பந்துலுகாரி என்பவரும் களத்தில் இருந்தார் முதலமைச்சர் வேட்பாளர்கள். பிரகாசம் பந்துலுகாரி என்கின்ற தெலுங்கை தாய்மொழியை கொண்ட ஒரு முதலமைச்சர் ஆகியிருந்தால் சென்னை நமக்கு கிடைத்திருக்காது. ஆகையினால அவருக்கு எதிராக தமிழ்நாட்டில் மூதறிஞர் ராஜாஜியை முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தி அன்றைக்கு காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைப்பதற்கு நம்முடைய தமிழர் தந்தை சீப ஆதித்தனார் அவர்கள் தான் வழிவகுத்தார்கள். அந்த திட்டப்படி காங்கிரஸ் கட்சியிலே நம்முடைய ராஜாஜி முதலமைச்சர் ஆகாமல் பிரகாசம் பந்துலுகார் முதலமைச்சர் ஆயிருந்தால் சென்னையை நமக்கு கிடைத்திருக்காது. அந்த வகையில் நாம் எண்ணி பார்க்கவில்லை. ஒரு தொலைநோக்கு பார்வை இருந்தது. உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற தாரக மந்திரத்தை ஐயா தான் கொண்டு வந்தார். 1965 இந்தி எதிர்ப்பு புரட்சி இந்த நாட்டிலே நடைபெறுவதற்கு தமிழர் தந்தை சீப ஆதித்தனார் அவர்கள் வித்திட்டார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. அந்த வகையிலே எல்லா நிலையிலையும் இன்றைக்கு ஈழத்தமிழர்களை பற்றி பேசுகிறோம். மே 17, 18, 19 முள்ளிவாய்க்கால் படுகொலை பற்றி நாம் தமிழ்நாடு முழுவதும் இரங்கல் கூட்டங்களையும் வீர வணக்க கூட்டங்களையும் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் எவரும் சிந்திக்காத நேரத்தில், ஈழத்தமிழர்களே சிந்திக்காத நேரத்திலே தமிழ் ஈழத்தையும் சேர்த்து அகந்த தமிழ்நாடு என்கின்ற ஒரு உயர்ந்த லட்சியத்தை கொண்டு நாம் தமிழர் இயக்கத்தை ஐயா அவர்கள் தொடங்கினார்கள். ஐயா அவருடைய என்னப்படி நாம் தமிழர் இயக்கம் வெற்றி பெறந்தால் இன்றைக்கு எத்தனையோ உரிமைகளை நாம் இந்திய ஒன்றியத்திலே இழந்திருக்கிறோம். இந்த உரிமைகளை இழக்காத வகையிலே நாம் ஒரு உரிமை பெற்ற தமிழ்நாட்டின் வாழக்கூடிய குடிமக்களாக தமிழர்கள் வாழ்வார்கள். உரிமை பெற்ற தமிழ்நாட்டில் வாழக்கூடிய குடிமக்களாக நாம் வாழ்கின்ற போது உலகத் தமிழர்கள் அனைவரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த நிலை வந்திருக்கும். எதிர்காலத்தில் தமிழர் தந்தை சீப ஆதித்தனார் போட்டு வைத்த அந்த தடத்திலே தமிழர் சிந்தித்து செயல்பட்டால் அவருடைய இலக்கை வெல்லுவதற்கான வழிகளை நாம் காண முடியும் என்ற அடிப்படையிலே இன்றைக்கு ஐயா அவருடைய புகழ்வனக்கானே அவருடைய கொள்கை, முயற்சி, நோக்கம் அனைத்தையும் எண்ணி பார்த்து அந்த வழியிலே நடையிடுவதற்கு தமிழ்நாட்டு மக்களை அறைகூவி அழைக்கிறோம்.